அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேர் ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஏ, சிஎம்எஸ்எல், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பதிவுகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டு வரோம். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மத்திய அரசின் அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் அந்த வெப்சைட்லேருந்து நமக்கான அந்த உறுதிமொழியை அக்செப்ட் பண்ணி அந்த பிளட்ஜை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், தற்போது ஊழல் ஒழிப்பு வாரம் அதாவது அவேர்னஸ் அதை பற்றி ஊழல் சம்மந்தப்பட்டதை பற்றி ஒரு அவேர்னஸ் வந்து மத்திய அரசு இனிஷியேட்டிவ் எடுத்து அதை அந்த ஒரு வாரத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அதனுடைய டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த சர்டிஃபிகேட்டை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், ஆஸ் அ ஆர்கனைசராக ஒரு அமைப்புக்கு எப்படி பண்ணலாம், ஒரு தனிப்பட்டவருக்கு எதை பண்ணலாம், அதை தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தொகுப்புகளாக நிறைய வீடியோக்கள் இருக்கும். கிராம சபை தொகுப்புகள் சம்மந்தமாக 60 வீடியோக்கள் இருக்குது, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக 39 வீடியோக்கள், ஆர்டிஐ சம்மந்தமாக 10 வீடியோக்கள், கிராம சபை ஆலோசனைகள் சம்மந்தமாக 6 வீடியோக்கள், COVID-19 காலத்தில் அரசு கொடுத்த நலத்திட்ட உதவிகள் குறித்து ஒரு 20 வீடியோக்கள், உள்ளாட்சி எலெக்ஷன் குறித்து 2 வீடியோக்கள், ஜிபிடிபி குறித்து 8 வீடியோக்கள் இருக்குது. வாங்க இப்போ வீடியோவில் கண்டென்ட் போவோம். இதனுடைய லிங்க் வந்து என்னுடைய வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆன்லைனில் ஒரு சிட்டிஷனாக நம்ம வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டு நமக்கான பிளட்ஜெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம அமைப்புக்கும் பண்ணிக்கலாம். எதுங்கிறது இல்லை நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த உறுதிமொழி தமிழில் என்னங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா இங்கிலீஷில் வருது, ஹிந்தியில் வருது, தமிழில் வரல. நேர்மைக்கான குடிமக்களின் உறுதிமொழி. நம் நாட்டின் பொருளாதார, அரசியல், சமூக முன்னேற்றத்திற்கு மிகப்பெரும் தடைகளில் உண்டாக ஊழல் இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். அரசு குடிமக்கள், தனியார் துறை போன்ற இதில் தொடர்புடைய அனைவருமே ஊழலை முற்றிலுமாக அகற்றுவதற்கு ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என நான் நம்புகிறேன். நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எல்லா நேரங்களிலும் நாணயம், நேர்மை ஆகியவற்றின் உயர்ந்த தரத்தை கடைபிடிப்பது என உறுதியேற்பதுடன் அது குறித்த விழிப்புணர்வுடன் இருப்பதோடு ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் ஆதரிக்கவும் வேண்டும் என்பதையும் நான் உணர்ந்திருக்கிறேன். எனவே கீழ்கண்ட விஷயங்கள் குறித்து நான் உறுதியேற்கிறேன். வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் நேர்மையும் சட்டத்தின் ஆட்சியும் பின்பற்றுவேன். எந்த சூழ்நிலையிலும் எவருக்கும் லஞ்சம் கொடுக்கவோ வாங்கவோ மாட்டேன். எனது கடமைகள் அனைத்தையும் நேர்மையாகவும் வெளிப்படையான வகையிலும் நிறைவேற்றுவேன். பொது நலனுக்கு உகந்த வகையில் செயல்படுவேன். தனிப்பட்ட நடத்தில் நேர்மையை வெளிப்படுத்துவதில் முன்னுதாரணமாக விளங்குவேன். எந்த ஒரு ஊழல் நிகழ்வையும் அது தொடர்பான தகுந்த அமைப்பிற்கு தெரிவிப்பேன். இதுதான் அந்த பிளட்ஜி. அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இதில் சிட்டிஷன்னா இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஆர்கனைசேசர்னால் இதை சூஸ் பண்ணுங்கள். நான் ஆர்கனைசேசருக்கு ட்ரை பண்ணி நான் வாங்கிட்டேன். அதனுடைய பிளட்ஜ் வேணால் அதில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்னுடைய மக்கள் விழிப்புணர்வு மையம் அந்த அமைப்புக்கு ஆன்லைனில் ஃபில் பண்ணி வாங்கிட்டேன். இதுதான் அந்த சர்டிஃபிகேட். இதை உங்கள் பேரை போட்டு நம்ம வாங்கலாம். பேன் கார்டு உங்கள் ட்ரஸ்ட்டுக்கு இருந்ததுன்னா அதை கொடுத்து, என்ன தலைப்பு அது என்ன ஆர்கனைசேஷனுமோ அதை கொடுத்து இதில் வாங்கிடுங்க. பேன் கார்டு இல்லாத பட்சத்தில் என்ன டாக்குமெண்ட் இருக்கோ அதை கொடுத்து வாங்கிடுங்க. இதில் கொடுத்தீங்கன்னா அடுத்தது வந்து கன்ஃபார்ம் வெதர் யூ ஹவ் ஆத்தரைஸ்ட் டேக் பிளட்ஜ் எடுக்க போகிறோமான்னா அதை கொடுத்து ஃபுல் டீட்டெயில் கீழே ஃபில் பண்ணணும். என்ன பேர், அதாவது எண்டர் ஆர்கனைசேஷன் ரெஸ்பெக்டிவ். இது வந்து இப்போ இந்த அமைப்புக்கு யார் ரெஸ்பெக்டிவ் பேஷன் அந்த டீட்டெயில், மேலா ஃபீமேலா, உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த், பேன் கார்டு, டெஸ்டினேஷன், பின்கோடு, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பர். மொபைல் நம்பர் கண்டிப்பாக போட்டாகணும், ஓடிபி வரும். இது வரைக்கும் சிட்டிசனாக இவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க. எவ்வளோ பேர், 103 லட்சம், 1,381,000 பேர் எடுத்திருக்காங்க. ஆர்கனைசேஷனுக்கு 154,000 பேர் இது வரைக்கும் இந்த பிளட்ஜ் இந்த ஆண்டு டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதுதான் ப்ரொசீஜர். நான் இப்போ ஆஸ் எ சிட்டிசனாக நான் எனக்கு எடுக்க போகிறேன், அதை நம்ம பார்ப்போம். இதில் உங்களுடைய பெயர் என்ன வரணுமோ, அது உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்ததுன்னா பேன் கார்டு, உங்கள் டேட் ஆஃப் பர்த், ஸ்டேட்டு தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலி எனக்கு, உங்களுடைய மெயில் ஐடி, அப்புறம் உங்கள் ஃபோன் நம்பர். இதை கொடுத்து ப்ரொசீட் லாங்குவேஜ் கொடுக்கணும், என்ன லாங்குவேஜுங்கிறது. ரெண்டாயிரத்தி
ரெண்டாவது ஆப்ஷனில் நமக்கு லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜுங்கிறது கேட்குது. நான் வந்து தமிழ் கொடுத்துருக்குறேன். ரீட் பிளட்ஜ், அந்த பிளட்ஜை வந்து ரீட் பண்ண சொல்லுது. ப்ரொசீட் கொடுத்துருக்குறேன். நேர்மைக்கான குடிமக்களின் உறுதிமொழி, நம்ம என்ன முதல்ல பார்த்தோமோ அதே தான் இதில் வருது. இதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி கொடுக்கணும். வாழ்க்கையின் எல்லா தருணங்களையும் நேர்மையும் சட்டத்தின் ஆட்சியும் பின்பற்றுவேன். எந்த சூழ்நிலையும் எவருக்கும் லஞ்சம் கொடுக்கவோ வாங்க மாட்டேன். எனது கடமைகள் அனைத்தையும் நேர்மையாகவும் வெளிப்படையிலும் நிறைவேற்றுவேன். பொது நலனுக்கு உகந்த வகையில் செயல்படுவேன். ஓகே, ஐ பிளெஜ். இது கொடுத்த உடனே வேர் டிட் யூ நோ, இது உங்களுக்கு எப்படி தெரியுங்கிறது வருது. கவர்மெண்ட் வெப்சைட் மூலமாக எனக்கு தெரியுங்கிறது நான் கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்து யூஆர்எல் கேட்குது. எந்த வெப்சைட்லன்னா நான் இதே வெப்சைட் தான் பார்த்தேன், அதனால் அதே யூஆர்எல் அதில் கொடுத்துருது. சப்மிட் கொடுக்குறேன். ஓடிபி உங்கள் நம்பர், உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபி கொடுத்த உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓடிபி எனக்கு வந்துட்டு சப்மிட் கொடுக்குறேன். சர்டிஃபிகேட் ஆன்லைனில் நமக்கு வந்துட்டு டவுன்லோட் சர்டிஃபிகேட் இதில் கொடுத்துக்கலாம். டவுன்லோட் பிளட்ஜ் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறாங்க இதில் பண்ணிக்கலாம். அது நம்ம ரீட் பண்ணலாம். அந்த கண்டென்ட் மட்டும் இதில் பண்ணுறாங்க இதில் பண்ணிக்கலாம். சென்ட் யுவர் சர்டிஃபிகேட் இமெயில், அகைன் நமக்கு தேவைப்படுதுன்னா அந்த சர்டிஃபிகேட்டை நம்ம மெயிலுக்கு இதில் கிளிக் பண்ணி கொடுத்தா மெயில் ஐடிக்கு போயிடும். டவுன்லோட் சர்டிஃபிகேட் நான் இப்போ கொடுக்குறேன். என்னுடைய சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் ஆகிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இது வந்து விஜிலன்ஸ் அந்த இதுக்காக நான் டவுன்லோட் பண்ண சர்டிஃபிகேட்டு. இதில் பிளட்ஜ் டவுன்லோட் பிளட்ஜ் கொடுத்தா நமக்கு வந்து பிடிஎஃப் ஃபைல் கிளியராக வருது. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். சேவ் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த வீடியோ. என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ எர்லியராக வர இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ண விருப்பப்பட்டால் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.